முப்பது நாள்ல எப்படி உங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு தெரியணும்னா டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேற எதுக்கும் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் கேட்டோன்னு என்னது 30 நாள்ல 30 லட்சமான்ட்டு என் வீடியோல கொஞ்ச நேரம் என்னதான் இருக்குன்னு பாக்கலான்னு வந்திருப்பீங்களா, அதுக்குதான் அம்பிட்டுதான் முடியும் ஆனா முடியாதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் இது. நான் ஏன் அதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தருண்குமார் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு ஃபிட்னஸ்ல நடக்கிற இல்ல பல ஸ்கேம்ஸ் பத்தி. அந்த 90 செகண்ட்ஸ் வீடியோல வந்து வெள்ளி ஃபேட்டோ இல்ல உடம்பு கொல்லியாவோ அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயம் ஃபிட்னஸ் ரிலேட்டடா இருக்கும், அதை அவர் சொல்லியிருப்பாரு. அது வந்து ஃபிட்னஸ்ல மட்டும் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இன்ஸ்டாகிராம்ல வேற வேற கான்டென்ட் கிரியேஷன்ல கூட நடக்குது. நீங்க எல்லாமே கிரியேட்டர் ஆயிடுங்க, நீங்க எல்லாருமே யூடியூபர் ஆயிடுங்க, எல்லாருமே பர்சனல் பிராண்டிங் பண்ணுங்க. கான்டென்ட் கிரியேட்டர் ஆனாதான் பணம் சம்பாதிக்க முடியுன்ற மாதிரி பாக்குற பசங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றவங்க எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. அது ஏன் நான் சொல்றேன், ஒரு கிரியேட்டர் வந்து இன்னொருத்தவங்க வந்து கிரியேட்டர் ஆக்கி பார்க்கணும், இன்னொருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், அதெல்லாம் வந்து தப்பான விஷயமே கிடையாது. பட் அதுல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு சொல்லிட்டா, ஒரு சைடு அவங்களோட பீப்புள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும், ஸோ அதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், வீடியோஸ் பண்ணலாம் மேக் பண்ணலாம், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து உங்க வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு இன்ஃபுளுசர் வந்து உன்னை எப்படி பணக்காரன் ஆகுன்னு சொல்றானா, அவனோட வீடியோ வந்து எல்லாமே எல்லாம் சஜஸ்ட் ஆகாது, சில ஒரு வீடியோஸ் மட்டும் தான் சஜஸ்ட் ஆகும். அந்த வீடியோஸ் சில பேர் பார்த்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி இருப்பானுங்கன்னா புரியும், லைக் அந்த ஆள் இவ்வளோ உழைச்சிருக்கான் அதனாலதான் வந்து லைக் இந்த டைம் இந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஆனா இன்னொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பர்சனல் பிராண்டிங் பண்ணா கான்டென்ட் கிரியேட்டிங் பண்ணாதான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும்ட்டு குருட்டுத்தனமா அப்படியே உள்ள வந்து பேத்தன்ட்டு உட்காந்துன்னா அவனோட டைம் வேஸ்ட் பண்றது நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் நான் வந்து சொல்ல வரேன். நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா ஒரு இன்ஃபுளுசரா நீங்க ஒரு விஷயத்த நல்லதை பத்தி நீங்க சொல்லும் போத அதோட கெட்ட சைடுமே நீங்க சொல்லணும். வந்து ஒரு பொண்ணு வந்து அழகா இருக்கானா, லைக் ஸ்கின் பேஸ்டு கண்டென்ட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரு அழகை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணி அது மூலியமா அவன் மணி ஏர்ன் பண்ணுவா. நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவளை அப்ரோச் பண்ணி அது மூலியமா வந்து மணி ஏர்ன் பண்றது ஒன்று. அதே மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ஆள் வந்து இன்ஃபுளுசரா இருக்காருனா உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணும், நீ பாடி பில்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டென்ட்ல வந்து அவர் போட்டு அவரோட ஆடியன்ஸ் வந்து மேக் பண்ணுவார். ஒரு டாக்டர் ஆகட்டும் அந்த டாக்டர் பேஸ்டா அந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அவங்க எதுல பெஸ்டா இருக்கிறாங்களோ அதை வச்சுதான் ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா வந்து மாறுறாங்க. இதுதான் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் பண்றது. எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுலதான் நான் வந்து பண்ணிட்டு நான் ஒரு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது வரைக்கும் ஓகே. எங்களுக்கு இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ல எவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு எங்களுக்கு தெரியும். நான் ஏன் பயப்படுறேன்னு உங்களுக்கு சொல்லிட்டா, எல்லாருக்குமே இன்ஃபுளுசர் ஆக பிடிக்காது, சில பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இருக்காது. அந்த மாதிரி ஆளுங்களா என்ன ஆகும்னா, இந்த மாதிரி எல்லாருமே ஆகும் போது அவங்களை வந்து கேட்பாங்க, அவங்களை வந்து சப்போஸ் சொல்றான்னு வச்சுக்கிய, எப்பா நான் இந்த மாதிரி ஆகி நல்லா சம்பாதிச்சிட்டா, நீ என்னப்பா உன்னும் இப்படியே இருக்க, பேசாம நீ ஒரு யூடியூபரோ இல்ல கான்டெக்ட் ஆயிட்டு இருக்கலாம்ல, நல்ல காசுலாம் சம்பாதிச்சிருப்பிலன்ற மாதிரி அவனை வந்து கான்டென்ட் கிரியேட்டிங்ற ஒரு விஷயத்த வந்து அவன் மேல திணிப்பாங்க. அவன் மைண்ட்ல அப்ப என்ன தோணும், அந்த வீடியோ பாக்குறவனுக்கு என்ன தோணும், நம்ம ஒருவேளை பர்சனல் பிராண்டிங் இல்ல கான்டென்ட் கிரியேட்டரா இன்ஃபுளுசரா மாறினாதான் நம்மளால இவ்வளவு சம்பாதிக்க முடியுமான்ட்டு அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இதுல வந்து உட்காருவான். சிம்பிள் கான்செப்ட் என்ன தெரியுமா, படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம போய் உன்னொரு வேலையில போய் ஒர்க் பண்ற பத்தியா, அந்த கான்செப்ட் மாதிரி கான்டென்ட் கிரியேஷன் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். கான்டென்ட் கிரியேட்டிங் வந்து திணிக்க கூடாது, அதையும் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் வந்து சொல்லிடுங்க நெகட்டிவ் சைடும். ஏன் நான் சொல்றேன், நிறைய பேர் மிடில் கிளாஸ் பசங்க இருக்கிறானுங்க, ஒரு ஆசையில வந்துருவானுங்க, வந்துட்டு கொஞ்ச நாள் பண்ணுவானுங்க, திருப்பியும் அவங்களா இருக்கு. ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்து வெறும் பணத்துக்கு மட்டும் வந்து அவனோட லைஃப் இல்ல ஸ்பாயில் பண்ணிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர் டைப் பண்ணுங்க, நீங்க எவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க, எத்தனை பேர் உங்களுக்கு டைப் பண்ணியிருக்கான்னு பாருங்க, எத்தனை பேர் வேற வேற தொழில் படிச்சிருக்கான்னு பாருங்க, எல்லாரோட பயமும் செக் பண்ணி பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்க என்ன நீங்க பண்றீங்க, இதெல்லாம் இருந்தா தான் உலகத்துல நீ பழைக்க முடியும் அளவுக்கு நீங்க பேசிடுறீங்க. அதை பார்த்துட்டு இவனுங்களா இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுறானுங்க, ஆயிட்டு மாட்டிப்பானுங்க இவனுங்க. நான் அதுதான் நான் ஓப்பனா சொல்றேன், தம்பி நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த கண்டென்ட் யூடியூப் இதெல்லாம் வந்து ஒரு வழி பார்க்க, ஓகேவா, நீ ஒன்று மேலே மேலே போயினே இருந்தோம் இல்லைனா ஆடியன்ஸ் ஒன்று மறந்துடுவாங்க. இதில் டார்க் சைடும் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு கான்டென்ட் கிரியேட்டிங்கன்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு விஷயம் இருந்தது போய் இப்போ நம்மளோட வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு வீடியோ பண்ணி பண்ணி உங்களை ஒன்றுமே இன்செக்யூரிட்டியாக உள்ளே ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோன்னு எனக்கு பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆகுது. வேறுவை விருத்து விருத்து பேசுகிறேன், உங்களுக்காக தான் பேசுகிறேன். ஏன்னா இது வந்து எப்படி சொல்றது, ஒரு நார்மல் ஒரு பையன் பா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இருந்தாலும் அவன் மேல இதை திணிக்கிற மாதிரி இருக்கு, இதெல்லாம் நீ பண்ணா மட்டும் தான் உன்னால இது பண்ண முடியும்ட்டு அது வேண்டாம். அதையும் உங்க இன்ஃப்ளூயன்சஸ் உங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, அப்படியும் இருக்கு இப்படியும் இருக்கு, ஒரு நெகட்டிவும் இருக்கு பாசிட்டிவும் இருக்குன்னு சொல்லி நீங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்ட்டு எனக்கு பர்சனலா தோணுது. சினோபிஸ் நீங்க ஒரு பிடிச்ச ஒரு வேலை பண்றீங்க சினோபிஸ், அதையே கரெக்டா பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா பண்ண உங்களை தேடி வரும், ஹோல் ஹார்ட்டடா பண்ணுங்க. ஏன்னா பிசினஸ் பண்றவன் தான் பிசினஸ் ஸ்டாட்டிக்ஸ் பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கான், இன்ஃபுளுசர்ல உன்ன மாதிரி வேற தொழில் படிச்சுட்டுலாம் வந்து பேசலாம். அவன் நான் திருப்பி நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, ஃபுட்டு தான் ஃபுட்டு வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்றான், அவனுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதுல அவன் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் பண்ணு,
இது பண்ணாதான் பணம் சம்பாதிக்க முடியும், இதுல வந்து மாட்டிக்காத நான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உனக்கு உண்மையிலே கிரியேட்டர் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகுமா, புடிச்சிருக்கா தாராளமா பண்ண, கிரியேட்டர் ஆகுங்க, புடிச்சு பண்ணுங்க ஒரு விஷயத்த ஹோல் ஹார்ட்டடா. இதுவும் வந்து ஒரு 9 to 5 ஜாப் மாதிரி திணிச்சிடாதீங்கன்னு நான் சொல்ற ஒரு கண்டென்ட் கிரியேஷன் கூட அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் இந்த வீடியோல. இல்லனா இதுக்கு மேலே நான் ஃபாலோ பண்ணினா நான் தலைகளை தான் குதிப்பேனா, தாராளமா குதிங்க, நானே வேணா. மீட் யூ இன் யூடியூப் கிரியேட்டர் ஹப் கைஸ்.